இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த என் சகோதர சகோதரிகளே, இந்த புத்தாண்டில் உங்களை மீண்டும் சிந்திக்க தியானிக்க நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 5:12-16 நம்ம பார்க்கறோம். இங்க நடப்பது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இயேசு ஒரு ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். இதை வாசிக்கும் போது கவனிங்க, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று மன்றாடினார். உடனே இயேசு என்ன சொல்றாரு, அவருடைய பதில் என்னவாக இருக்கிறது? இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இதுதான் இன்னைக்கு பார்க்கறோம். அவர் நோயாளி, அதுவும் எப்படிப்பட்ட நோயாளி? தொழுநோயாளி. நம்ம பார்ப்போம், நிறைய பேர் தொடுறதுக்கு அவங்க பார்க்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனா இங்கு இயேசுவின் அன்பை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? அவரை தொட்டு குணமாக்குறது மட்டும் இல்ல, அந்த கேள்விக்கான பதில பாருங்க. அந்த தொழுநோயாளி என்ன சொல்றாரு? நீர் விரும்பினால் உடனே வருகிற பதில் என்னவாக இருக்குது? நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி உமது நோய் நீங்குக்கன்னு சொல்றது மட்டும் இல்ல, அவரை தொட்டு இது எதை காட்டுகிறது அப்படின்னாக்கா, ஆண்டவருடைய பரிவு அன்பை காட்டுகிறது, அவருடைய இரக்கத்தை காட்டுகிறது, அவரோட பேரன்பை நமக்கு காட்டுகிறது. அப்போ எப்படி இப்போ நம்ம நிறைய நேரத்துல நம்ம நினைக்கலாம், நோய் இன்னைக்கும் நோயை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த நோய் பயப்பட்டிருக்க இந்த நேரத்துல ஆண்டவர் குணமாக்குவாரா, எனக்கு சுகப்படுமா அப்படின்னு நினைக்கிற நேரத்துல, இந்த நோய் ஒருவேளை கடவுள்கிட்ட இருந்துதான் வந்திருப்போம் அப்படின்னு எத்தனையோ பேர் அதாவது பேசி கொண்டிருக்காரு. இல்ல, இது அவரிடம் இருந்து வருவது அல்ல. ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா, நீங்க பாக்குறீங்க திருத்தூதர் பணியில 10:38 கண்டிப்பா படிக்கும். திருத்தூதர் பணி 10:38 நமக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறது, ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நம்ம நோய்வாய்ப்பட்டு இருப்பதில்ல, நோயிலிருந்து நம்ம விடுதலை பெறுவதே அதுதான் நம்ம இங்க இந்த இன்றைக்கு லூக்கா நற்செய்தியில பாக்குறோம். நான் விரும்புகிறேன், நீர் அவர் கேட்கிறார், நான் நலமாக நீர் விரும்புகிறீரா அப்படின்னு கேட்ட உடனே வருகிற பதில் என்னவாக இருக்கிறது? நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. அது சொன்னதோட அவர் நிறுத்தினாரா? இல்ல, அவர் சொன்னதுடன் அவரை தொட்டு அவர் அந்த அந்த பரிவன்பை அவர் காட்டுறது நம்ம பார்க்கணும். அவர் நோயில இருக்கணும்ன்றது அவர் விருப்பம் இல்லைன்றது அவர் வந்து காட்டுறதை நம்ம பார்க்கணும். இந்த வசனத்தை மறுபடியும் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். திருத்தூதர் பணி 10:38 சொல்றது, கடவுள் நசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரும் வல்லமே பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் என்ன பண்ணார்? விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு இந்த உண்மை நமக்கு விடுதலை கொடுக்கிறது. இதை புரிந்து கொண்டால் இந்த உண்மை நமக்கு விடுதலை கொடுக்கிறது. அவர் நம்ம நோயில இருக்கிறது அவர் விரும்பவே இல்லை. நோயில நம்ம இருக்கணும் அப்படின்றது விருப்பம் கிடையாது. நாம் அந்த நோயிலிருந்து விடுபடுறதா அந்த விருப்பம். அதைதான் இந்த லூக்கா நற்செய்தி சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம இதுல பார்க்கோம். அதாவது அவர் விரும்பலன்றது ஒரு விஷயம், இன்னும் 2, அதையும் தவிர்த்து இன்னும் 2 விஷயத்த என்ன பாக்குறோம் அப்படின்னாக்கா, முதல் வாசகத்துல நம்ம பாக்குறோம், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்கின்றார். அப்படின்னா என்ன சொல்ல வருகிறது அப்படின்னா, அவரை நான் நம்பும் போது, அவரை நான் விசுவாசிக்கும் போது, அவர் மூலமாக நான் வாழ்வை பெற்றுக்கொள்கிறேன். நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க, ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார், இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது, இதுவே சான்று. இறை மகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர், அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை நமக்காக பிதாவான கொடுத்திருக்கிறார். எப்படி? அவர் மூலமாக நம்ம வாழ்வை பெற்றுக் கொள்வதற்காக.
அந்த வாழ்வு எப்படி கொடுக்கப்படுகிறது? நிலை வாழ்வும் கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்திலும் நான் நோயில இருக்கிறது அவர் விருப்பம் இல்லை என்பதும் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. நான் இயேசுவை நான் நாடும்போது, நான் அவரோடு நேரம் செலவழிக்கும்போது, அவர் எதற்காக வந்திருக்கார், அவர் என்னுடைய பாவங்களுக்காக அவர் எல்லா தண்டனையும் எடுத்துக்கொண்டாரே, எனக்கு விடுதலை கொடுத்திருக்காரே, நோய்களிலிருந்து விடுதலை கொடுத்திருக்காரு அப்படின்றத நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளும் போது நான் விடுதலை பெற்றுக் கொள்வேன். இன்னொரு முக்கியமான ஒன்றை நான் இங்க உங்களுக்கு குறிப்பாக காட்ட விரும்புகிறேன். இதே இந்த லூக்கா நற்செய்தியில கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னாக்கா, இயேசு என்ன பண்ணாராம், நடமாட்டம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவன வேண்டினார். அப்படின்னா எதை குறிக்கிறது? இன்றைக்கு மூன்று விஷயங்கள் பாக்குறோம். ஒன்று, இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு வாழ்வு இருக்கிறது அப்படின்றத பாக்குறோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து நாம் நலமாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறான்றத பாக்குறோம். மூன்றாவதாக, அவர் இறைவனோடு எப்படி நேரம் செலவழித்தார். இந்த நேரம் செலவழிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் இறைவனோடு நான் நேரம் செலவழிக்கும் போது அப்போ நான் அவர் அதிக அதிகமா தெரிந்து கொள்கிறேன், அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்கிறேன், அவருடைய விருப்பத்தை நான் அறிந்து கொள்கிறேன். இதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. நான் அவரோட நான் நேரம் செலவழிக்கணும், அவருடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ளணும், அவரை நான் தெரிந்து கொள்ளணும். அப்படி நான் தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் எனக்கு எந்த வகை துன்பங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் அந்த துன்பங்கள் இருந்து நான் மீண்டு வந்து விடுவேன். ஏனெனில் என்னோடு இருப்பார் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார், என்னோடு கடவுளே இருக்கிறார் அப்படின்ற உண்மை எனக்கு எனக்கு தெளிவையும் விடுதலையும் கொடுக்கிறது. ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இதோ இன்றைய நாளிலே நாங்கள் தெரிந்து கொண்டதும் அறிந்து கொண்டதுமாயிருப்பது, இதோ எங்களுடைய நம்பிக்கை நீர் உமது ஒரே மகனாக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அனுப்பினீர். நாங்கள் அவரை நம்பும் போது அந்த நிலை வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை அறிந்து கொள்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, நாங்கள் உம்மோடு நேரம் செலவழிக்கும் போது உண்மை நாங்கள் அதிக அதிகமாக அறிந்து கொள்கிறோம் என்பதையும், இது நாள் முதல் இனி நாங்கள் உம்மோடு நேரம் செலவழிக்கவும் உமது சித்தத்தை அறிந்தவர்களாய் வாழவும் நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறேன் என்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சத்தியம் எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தினாலே போற்றி புகழ்ந்தவர்கள் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் நல்ல பிதாவே.